இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இடி தாங்கியை கண்டுபிடித்த பெஞ்சமின் பிராங்கலினை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெஞ்சமின் பிராங்கலின் 1706 ஜனவரி 17 அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் பிறந்தார். மொத்தம் 17 பிள்ளைகளில் 10வதாக பிறந்தார். இவருடைய தந்தை சோப்பு மெழுகுவத்திகளை தயாரித்து விற்பனை செய்வார். பெரிய குடும்பம்ன்றதால குடும்பத்தின் வறுமை காரணமாக பெஞ்சமின் பிராங்கலினை பள்ளிக்கு அனுப்ப முடியல. ஓராண்டுக்கு குறைவாக பள்ளி சென்ற பிராங்கலின் தனது 7 கவிதைகள் எழுத தொடங்கினார். பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் தன்னுடைய தந்தையின் தொழிலில் உதவி செய்து கொண்டே தனக்கு கிடைத்த நேரத்தில் 4 மொழிகளை கற்றுக்கொண்டார். பெஞ்சமின் பிராங்கலின் ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்கிய ஒரு மூத்த தலைவர் ஆவார். இவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லைங்க, ஒரு எழுத்தாளர், அறிவியலாளர், கண்டுபிடிப்பாளர். மின்னியலில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கும் கருத்துக்களுக்கு சமமாக இவர் இயற்பியல் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான அறிவியலாளராக கருதப்படுறாரு. வணிகம், அறிவியல், இலக்கியம், அரசியல் ஆகிய 4 துறைகளிலும் பெரும் வெற்றியை பெற்றவர். தன்னோட இளம் வயதில் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் ஏழ்மையிலிருந்தும் அச்சுத்தொழிலின் மூலமும் மற்றும் பத்திரிகையின் மூலமும் 40 வயதுக்குள்ள செல்வந்தவர் ஆனார். போர் ரிச்சர்ட் அல்மனாக் என்ற புகழ்பெற்ற இதழை உலகுக்கு தந்தவர். உலகத்தில் மிக பிரபலமான வரலாற்று புத்தகத்தில் இவரதும் ஒன்று. மின்சாரம் பற்றியும் இடிமின்னல் பற்றியும் புகழ்பெற்ற ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். வெள்ளெழுத்து கண்ணாடியையும், அதாவது ஆங்கிலத்தில் பயோஃபோக்கல் கிளாஸஸ் மற்றும் பல கருவிகளையும் கண்டுபிடிச்சார். பெஞ்சமின் பிராங்கலினுக்கு இயற்கையிலேயே நூல்கள் வாசிப்பதில் ஈடுபாடு இருந்துச்சு. அந்த அவருடைய பண்பு தான் பிற்காலத்தில் அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனத்தை எழுதும் வீரியத்தை அவருக்கு தந்தது. வாசிப்பதில் இருந்த ஆர்வம் காரணமாக தன்னுடைய சகோதரர் ஜேம்ஸின் அச்சுக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கும் அச்சு பணிகளை கற்றுக்கொண்டதோடு அச்சுக்கு வரும் அத்தனை நூல்களையும் படித்து தீர்த்து ஆனந்தம் அடைவார். நிறைய வாசித்ததால் எழுதும் திறமையும் அவருக்கு இருந்துச்சு. பிறகு தனது சகோதரருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியேறி பிலடெல்பியா சென்றார். அங்கும் அச்சு தொழிலில் ஈடுபட்டு சொந்தமாக அச்சு நிறுவனத்தை தொடங்கினார். அமெரிக்கா இதழ்களில் நிறைய எழுதினார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது. 1720 பென்சிலவேனியா கெசட் என்ற இதழை விலக்கி வாங்கி அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பிராங்க்ளின் 4 கழித்து போர் ரிச்சர்ட் அல்மனாக் என்ற இதழ் அவருக்கு செல்வத்தையும் பெரும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. அச்சுத்துறையில் பல புதுமைகள் செய்த அதே நேரத்தில் புதுசாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தது. குறைவான எரிசக்தி சாதனத்துடன் வெப்பம் தரக்கூடிய அடுப்பை கண்டுபிடிச்சார். அதை தயாரித்து விற்கவும் தொடங்கினார். பயிர்களுக்கு செயற்கை உரமிட்டால் அவை செழிப்பாக வளரும் என்று எடுத்து கூறினார். ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் உண்மையை உலகம் மெதுவாக புரிந்து கொண்டது. இப்போது கூட உலகம் முழுவதும் செயற்கை உரம் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரத்தின் மீது ஆய்வுகள் செய்தவர் மின்னலில் கூட மின்சக்தி இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். கூரிய முனைகளால் மின்சாரம் ஈர்க்கப்படுகிறது, அதேபோல் மின்னலும் கூரிய முனைகளால் ஈர்க்கப்படும் என்பதை பட்டம் ஆய்வின் மூலம் நிரூபித்தார். மின்னல் இடியிலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்க இடிதாங்கியை கண்டுபிடித்தார். முதியவர்கள் கிட்ட பார்வைக்கும் தூரப்பார்வைக்கும் சேர்த்து அணியும் ஒரே கண்ணாடியான வெள்ளெழுத்து கண்ணாடியை கண்டுபிடித்தார். தன் கண்டுபிடிப்புக்கெல்லாம் அவர் காப்பிரைட்ஸ் வாங்கினது கிடையாது. மற்றவர்களின் கண்டுபிடிப்புகளால் நாம் பயன்பெறும்போது நமது கண்டுபிடிப்பால் பிறர் பயன்பெறுவதை நாம் நற்பேராக கருத வேண்டும் என்பதே அவரது எண்ணம். அறிவியல் துறையில் பெரிய பங்களிப்பை செய்த அவர் காகித பயணத்தின் இன்றியமையாமையை எடுத்து கூறி அதன் புழக்கத்தை அதிகரிக்க செய்தார். சந்தா முறையில், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் நூல்களை வாங்கி படிக்கும் முறையை உலகுக்கு அறிமுகம் செய்தார். 1730 நடமாடும் நூல் நிலையம் என்ற அற்புத திட்டத்தை உலகுக்கு அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முதல் தீ காப்பீட்டு நிறுவனத்தை உருவாக்கினார். ஒரு கல்விக் கழகத்தை நிறுவ வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அவரது காலகட்டத்திலேயே அந்த கனவு நனவானது. இன்று உலக புகழ்பெற்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் அவர் நிறுவியது தான். 1749 அது நிறுவப்பட்டது. அடுத்த 2 கழித்து அமெரிக்காவின் முதல் மருத்துவமனை தோற்றுவித்தார் பிராங்க்ளின். பிராங்க்ளின் சிறந்த சிந்தனையாளர், நேர்மையானவர் என்பதால் அவரை பயன்படுத்திக் கொள்ள விரும்பியது அரசு. அவரும் சட்டமன்ற உறுப்பினர், அரச தந்திரி, தூதர் என பல்வேறு நிலைகளை பணிபுரிஞ்சார். 1709 அமெரிக்க முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் அரசியல் சட்டத்தை இயற்றும் மாபெரும் பொறுப்பை
பெஞ்சமின் பிராங்கலின் உள்ளடக்கிய ஒரு குழுவிடம் ஒப்படைத்தார். அவரது மேற்பார்வையில் உருவான அரசியல் சட்டம்தான் இன்றும் அமெரிக்காவை வழிநடத்துகிறது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அமெரிக்கா முதன் முதலாக இரண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஒன்று அமெரிக்காவின் முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் படம், மற்றொன்றுல பெஞ்சமின் பிராங்கலின் படமும் இடம்பெற்றிருந்துச்சு. பல்வேறு பங்களிப்பையும் கண்டுபிடிப்புகளையும் கொடுத்த பிராங்கலின் 1790 ஏப்ரல் 17 தன்னோட 84 வயதுல காலமானார். முழு அரசாங்க மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 20,000 பேர் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க. பெஞ்சமின் பிராங்கலின் உதிர்த்த பல பொன்மொழிகளை இன்றும் பல பேச்சாளர்கள் அடிக்கடி பயன்படுத்துறாங்க. இறந்த பிறகும் நீங்கள் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, சிறந்த படைப்புகளை எழுதுங்கள், அல்லது பிறர் உங்களை பற்றி எழுதும் அளவுக்கு ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்கள் என்பதாகும். நன்றி.